சில பேருக்கு காலையில் எழுந்திரிச்ச உடனே இடுப்பு பயங்கரமாக வலிக்கும். இடுப்பு பயங்கரமாக வலிக்கும், தூங்கி தான் எழுந்திரிச்சிருப்பாங்க, இடுப்பு பயங்கரமாக வலிக்கும். அவங்க வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த முதுகு இருக்கு இல்லையா, முதுகுலேருந்து இடுப்பு வரைக்கும் ஒரு தண்ணி ஊற்றணும், ஜில்லுனுங்கிற தண்ணி இருக்குது இல்லையா, ஜில்லுனுங்கிற தண்ணியை இப்படி ஊற்றணும். இந்த மாதிரி மக்கில், இந்த மாதிரி மக்கு இருக்கு இல்லையா, இந்த மாதிரி மக்கில் ஒரு நாலு மக்கு தண்ணி வந்து முதுகுலேருந்து இடுப்பு வரைக்கும் ஊற்றுனா ஒரு அஞ்சு, ஊற்றி ஒரு 5 நிமிஷத்தில் அந்த வலி, இந்த இடுப்பு வலி இருந்த இடமே தெரியாமல் போயிடும். என்ன தண்ணி ஊற்றுறோம் அப்படின்னா, பானையில் குளிர்ந்த தண்ணி இருக்குது இல்லையா, பானையில் ஜில்லு ஜில்லுங்கிற தண்ணி, அது ஊற்றலாம், நல்லாயிருக்கும். அல்லது இயற்கையாகவே குளிர்ந்த நீரை ஊற்றலாம். இப்போ சாயங்காலம் நம்ம ஒரு இதில் வச்சுருப்போம், ஒரு பக்கெட்டில் எதையும் எடுத்து வச்சிடறோம்னு வச்சுக்கோங்களேன், போர் தண்ணியோ அல்லது வேறு தண்ணியோ சாயங்காலம் எடுத்து வச்சுட்டா அடுத்த நாள் காலை என்ன ஆயிரும், அது ஜில்லு ஜில்லுன்னு ஆயிரும், இயற்கையாகவே ஜில்லு ஜில்லுன்னு ஆயிரும். அல்லது ஃப்ரிட்ஜில் வச்ச தண்ணி இருக்குது இல்லையா, அது ஒரு 4 மக்கு ஊற்றினாலும் சரி, நல்லா ஜில்லுன்னு இருக்கும். அது 4 மக்கு முதுகுல வந்து இப்படி இடுப்பு வரைக்கும் ஊற்றினாலும் சரி, அதுவும் ஊற்றலாம். அந்த மாதிரி இது முதுகு தண்ணி ஊற்றினா என்ன ஆகும் அப்படின்னா, 4 மக்கு தண்ணி ஊற்றினா அந்த ஜிலி ஜிலுப்பில் அந்த இடுப்பு இருக்கிற இடமே தெரியாமல் போயிடும். அன்றைய தினம் முழுசுமே வந்து இடுப்பு வலி இருக்காது, நல்லாவே இருக்கும். இடுப்பு வலிக்கு ஒரு தற்காலிகமான ஒரு இது, டெய்லியும் இந்த தூங்கி எழுந்திருக்கிறப்ப அது மாதிரி வரும் சிலருக்கு. அல்லது தூங்கி எழுந்திரிச்சு ஒரு 7 மணி சுமார், 8 மணி சுமார், காலை 7 மணி சுமார், 8 சுமார் சுமாரில் வரும். அப்போ குடிக்க போகிறோம் இல்லையா, அப்போ நல்லா ஜில்லுங்கிற தண்ணி எடுத்து முதுகில் வந்து இப்படி இடுப்பு வலிக்கும் அப்படியே ஊற்றினு வச்சுங்க, ஊற்றி ஒரு 5-6 நிமிஷமே வந்து இடுப்பு வலி இருந்த இடம் தெரியாமல் போயிடும். சரி, அடுத்த வீடியோ சந்திப்போம், வணக்கம்.